அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம டோர்னமெண்ட்டை வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம். சண்டே இன்றைக்கி 5th செப்டம்பர் 4:30 லீச்சஸில் நடக்க போகுது. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம முழுக்க முழுக்க வந்து என்ட்ரி ஃபீஸ் இல்லாமல் நடக்கிற ஒரு டோர்னமெண்ட்டு லீச்சஸில். ஸோ 1.5 hours நடக்குது 4:30. இது வந்து பிளிட்ஸு 3+0, சரிங்களா? ஸோ 3+0 ஸ்ட்ரைட் ஃபினிஷு. ஸோ இது மாதிரி ஏன் நம்ம வந்து ஃபாஸ்ட் கேம்ஸ் மட்டும் டோர்னமெண்ட் வைக்கிறோன்ற காரணத்தை நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லலாம். நிறைய பேர் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஈவன் வந்து மாஸ்டர்ஸ் லெவலில் கூட நிறைய பேர் சீட்டிங் பண்ணுறதா வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு செஸ் சீட்டிங்கில். ஸோ அதனால் நமக்கு வந்து லாங் கேமில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஈவன் ஷார்ட் கேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் சீட்டிங் பண்ணி மாட்டியிருப்பாங்க. நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்லேயே சுட்டி காட்டியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இது நம்ம பிளிட் செக்ஷனில் வச்சுருக்கோம். இதுலேயும் சீட்டிங் பண்ணுற டாக்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிளிட்ஸ் ஆட விருப்பம் இருக்கவங்க மட்டும் கலந்துக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ஃபாஸ்ட்டாக ஆட தெரியாது. நான் வந்து ஸ்ட்ரைட் ஃபினிஷ் வேறு வச்சுருக்கேன், ஓகேங்களா? இன்க்ரிமெண்ட் வச்சாலும் ஏமாற்றுவாங்க, இன்க்ரிமெண்ட் வைக்கலனாலும் ஏமாற்றுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே நம்ம டோர்னமெண்ட்டு ப்ரைஸ் டோர்னமெண்ட்னு வந்தாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எல்லோரும் வந்து லாங் டோர்னமெண்ட்டை ஆடணும்னு நினச்சிங்கனாக்கா ப்ரைஸ் வைக்க முடியாது, ப்ராக்டிஸ் டோர்னமெண்ட்டை வேணால் வைக்கலாம், ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் டோர்னமெண்ட் வந்து நம்ம டீமில் இணைஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். சப்போஸ் நீங்கள் டீமில் இணையலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக வந்து இந்த டோர்னமெண்ட்டோட டீட்டெயிலும் இருக்கும். ரெண்டாவது, எப்படி வந்து நம்ம டீமில் இணையிறது, அடுத்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அடுத்து யாரெல்லாம் வந்து ஏற்கனவே டோர்னமெண்ட்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க வாட்ஸ்அப்புக்கு வந்து லிங்க் அனுப்பணுன்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆல்ரெடி என்ட்ரி வந்து 120 என்ட்ரிஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஃப்ரீ டோர்னமெண்ட் இருந்ததுனால நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து டெசிசிவாக இது தான் வரும் அப்படின்னு சொல்லி எங்களால் சொல்ல முடியல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட நம்பரையும் நம்ம சேவ் பண்ணி தான் நான் வந்து பாஸ்வேர்டை சென்ட் பண்ணணும், நானாக இருந்தாலும் இல்லை வினிதா இருந்தாலும். ஸோ அது கொஞ்சம் வந்து கஷ்டமான ஒரு விஷயமாக வந்து ஃபீல் பண்ணுறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க லீச்சஸ் யூசர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய யூசர் ஐடி சதுரங்க அண்டர்ஸ்கோர் சாணக்கியன். ஸோ இந்த யூசர் ஐடி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வினித் என்ன பண்ணுவார், வினித் வில் சென்ட் த பாஸ்வேர்ட் டு தி யூசர் நேம் டைரெக்டாக வந்து உங்கள் லீச்சஸ்க்கு, உங்களுக்கு 2 hours முன்னாடியோ இல்லை 1 hour முன்னாடியோ இல்லை டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், வினித்துக்கு டைரெக்டாக கால் பண்ணி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனி டவுட் இஸ் தேர் யூ கேன் கால் அண்ட் ஆஸ்க், ஓகேங்களா? அதே மாதிரி என்னோட ரெண்டு நம்பர் நான் கொடுத்துருப்பேன், அதில் இன்னொரு நம்பர் 6383 இருக்கும். ஸோ எது கால் பண்ணுறதாலும் நீங்கள் அதில் கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ வந்து டோர்னமெண்ட்டில் ஒன்றுமே தெரியாதவங்க மட்டும் கால் பண்ணி கேளுங்க. ஏற்கனவே தெரிஞ்சவங்க சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து ரெண்டு பேரோட டைமையும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வினீத்துக்கு கூப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா அவர் எடுக்கலைன்னு சொன்னிங்கன்னா எனக்கு கூப்பிட்டுங்க, ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல் த பெஸ்ட், எல்லோரும் வந்து நல்லா விளையாடுங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால 2 days ஆகும். நாங்கள் வந்து டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே இது வரைக்கும் நாங்கள் டைம் எடுத்துக்கோம். ஸோ ப்ரைஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, வரல, அந்த மாதிரியான என்கொயரிஸ் இருக்குது, ஏதாவது இருக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நம்பருக்கு டைரெக்டாக வந்து கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நம்ம எல்லோரும் வந்து ரிப்ளை பண்ணி, ஏன்னா பிஸியாக இருப்பாங்க, மெசேஜ் பார்க்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஒரு 20-30 seconds அது என்னன்னு சொல்லி நம்ம முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ அதனால் எப்போவுமே வந்து என்கொயரி பண்ணும்போது நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன வீடியோ வந்து இந்த டோர்னமெண்ட்டை பற்றி தான், வேறு எதுவும் கிடையாது. டோர்னமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே திரும்பவும் நான் சொல்கிறேன், லிங்க் இருந்த டிஸ்கிரிப்ஷன். ஃபஸ்ட்டு லிங்க் கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க் இருக்கும்னு நினைக்கிறேன், அடுத்த டீம் லிங்க், அடுத்த டோர்னமெண்ட் லிங்க்கு, ஓகேங்களா? பாஸ்வேர்டு வந்து எங்கே வரும், உங்களுடைய லீச்சஸ் யூசர் ஐடிக்கு, உங்களுடைய இன்பாக்ஸ்க்கு டைரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து ஆன்லைனில் இருங்க. ஒரு 5 minutes பிஃபோர் வந்தால் கூட நீங்கள் பாஸ்வேர்டு பார்த்து உடனே என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து ஃப்ரீ டோர்னமெண்ட்டு தானே, நம்ம ஏன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வச்சுருக்கிறோம் அப்படின்னா, யார் விளையாடுறாங்க என்னன்னு தெரியணும் இல்லையா? ரேண்டம் பீப்புள் வந்து விளையாடுறதுக்கு நம்ம டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ யார் விளையாடுறாங்க, நம்ம டீமில் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் தி ப்ரைஸ். அண்ட் அதேமாரி நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி சீட்டிங் பண்ணிங்கனாக்கா என்ன சொல்கிறது, ஆஸ் யூஷுவல் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் எலிஜிபிள் கிடையாது.
அண்ட் யூ வில் பி பிளாக்டு பேண்டு ரிப்போர்ட்டட் டு தி லீச்சஸ்ஸு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்பவும் வந்து பழைய குருடி கதவு திரடின்ற மாதிரி திரும்ப என்ன பண்ணுவீங்க, போய் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி திரும்பவும் சீட் பண்ணுவீங்க. அது உங்களுடைய விருப்பம், ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஜென்யூனாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இதுன்னு கிடையாது, பொதுவாகவே நீங்கள் ஜென்யூனாக இருக்கிறது நல்லது. ஸோ செஸ்ஸுன்னு வரும்போது நீங்கள் ஜென்யூனாக இல்லைனா நீங்கள் செஸ்ஸுக்கு நீங்களாம் தகுதி இல்லைனே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்கேஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமவே இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீமில் இணையாமல் இருந்தால் தயவு செஞ்சு டீமில் இணைஞ்சிக்கோங்க, சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான டோர்னமெண்ட்ஸ் அப்பப்போ நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். திடீர்னு வந்து இன்ஃபர்மேஷன் வரும், திடீர்னு நம்ம வந்து பிளான் பண்ணுவோம், அதனால் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம 4-5-4 கிடையாது, நிறைய டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் மறக்காமல் டீமில் இணைஞ்சிக்கோங்க. ஸோ அதனால் சதுரங்க சாணக்கியன் லிங்க் இருக்கும் எல்லா இடத்துலையுமே, உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சதுரங்க சாணக்கியன் கூகுள் பண்ணிங்கன்னா லீச்சஸ் டீம் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ யூ கேன் ஜாயின் தேர். ஸோ வித் திஸ் நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம், நிறையா பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வந்து பயன்படுற மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.